Hi everyone, welcome back to my channel Maji's Kitchen. In this video, we will make a super taste of vatha kulambu recipe. A simple method to make a simple method. If you want to subscribe to our channel, please subscribe to our channel. Subscribe and click the bell icon on all the options. Let's go to the video. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமா கறிவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்சு ஒன்னு அரைய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் நறுக்கிய பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் 3 தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுண்டக்காய் வத்தல் வந்து கடையில் விற்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த சுண்டக்காய் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த சுண்டக்காய் போட்டு கம்மியில் வச்சு நல்லா வந்து இதை வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுண்டக்காய் கொஞ்சம் பொரிஞ்சிச்சு இதை நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே எண்ணெயிலே நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாத்தலையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சேர்த்து சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு வணக்கணும் இது கூடயே 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு இது வணக்கிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து வெங்காயம் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கணும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் வணக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா வணங்கிடுச்சு இது வணங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை இது கூட சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து வத்தினதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த சுண்டக்காய் வத்தலையும் அது கூட கொஞ்சம் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் நம்மளோட குழம்பு வந்து சிம்பிளாக நம்ம தெரியல சூப்பராக அருமையான டேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நீங்கள் சாதம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்